அமிழ்தினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு அனைத்து மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அமிழ்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது வார ராசி பலன்களை தான் பார்க்க இருக்கின்றோம். 27/2/2023 முதல் 5/3/2023 வரை உள்ள பலன்களை பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாம். சூரியன் கும்பராசியிலும், செவ்வாய் மிதுன ராசியிலும், புதன் மகர ராசியிலும் மற்றும் கும்பராசியிலும், குரு மீன ராசியிலும், சுக்கிரன் மீன ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மேஷ ராசியிலும், கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். சந்திரனை அதிபதியாக கொண்டுள்ள கடகராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 8 இடத்திலும் இருக்கின்றார். வியாபார இடங்களில் கவனமாகவும் இன்முகத்தோடும் நடந்தும் கொள்ளுங்கள். தொழில் துறைகள் ஏற்ற இறக்கமாகவும் இருக்கும். மனதை தளரவிடவும் வேண்டாம். சந்திரனின் நகர்வுகளினால் நன்மைகளும் ஏற்படும். நீண்ட காலமாக வரவேண்டிய தொகையும் கைக்கும் வந்து சேரும். வியாபாரம் சூடுபிடிக்கவும் செய்யும். ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். புதன் 7 மற்றும் 8 இடத்திலும் இருக்கின்றார். தள்ளிப்போன திருமண வைபவங்கள் சொல்லி வைத்த மாதிரி நல்லபடியாகவும் கூடி வரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாகவும் நடைபெறும். குரு 9 இடத்திலும் இருக்கின்றார். மனம் கசந்து போன உறவுகளை ஒன்று சேர்க்கவும் செய்வீர்கள். குழந்தை பாங்கியத்தை வேண்டி ஏங்கிக் கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். சுக்கிரன் 9 இடத்திலும் இருக்கின்றார். மனம் குளிர பேசி வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீர்கள். மனதிற்கு பிடித்த நபர்களிடம் காதலை வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். சனி 8 இடத்திலும் இருக்கின்றார். குதர்க்கமாக பேசி குடும்ப அமைதியை கெடுத்தும் விடாதீர்கள். குடும்பத்தினரிடம் கவனமாகவும் பேசுங்கள். மனைவியினால் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ராகு 10 வீட்டிலும் இருக்கின்றார். ஆன்லைன் வர்த்தகங்கள் உங்களுக்கு லாபத்தை தருவதாகவும் இருக்கும். கேது 4 வீட்டிலும் இருக்கின்றார். ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வதும் நல்லது. சூழ்நிலைகளை அறிந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிலும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுங்கள். சஞ்சலமான சிந்தனைகளும் தோன்றி மறையும். வித்தியாசமான அணுகுமுறையின் மூலம் எதிர்ப்புகளை நிறைவேற்றியும் கொள்வீர்கள். குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். ஆன்மீக பணிகளில் ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபார ஒப்பந்தங்களில் ஆலோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சக ஊழியர்களின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த வாரம் பெரியவர்களின் ஆசியும் மேலதிகாரிகளின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய தொடர்புகளினால் நன்மையும் ஏற்படும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்தும் காட்டுவீர்கள். மாணவர்களுக்கு கவனக்குறைவுகளும் ஏற்படலாம். மதிப்பெண்களில் கவனமாகவும் இருங்கள். விவேகத்துடன் நடந்து கொள்வதும் நல்லது. சிலருக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு இடமாற்றங்களும் ஏற்படலாம். மனோதைரியமும் அதிகரிக்கும். இந்த வாரம் எதிர்பார்த்து இருந்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு நல்ல குரு வாய்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயிர் மனை இவற்றினால் லாபத்தையும் காண்பீர்கள். சிலருக்கு திருமணம் சந்ததி விருத்தி போன்றவைகளும் ஏற்படலாம். புதிய நவீனகரமான இயந்திரங்களை வாங்கவும் செய்வீர்கள். யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வாரம் மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாகவும் அமையும். இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாகவும் மன நிறைவை தரக்கூடிய வாரமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அமிழ்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.